வெல்கம் டு பார்ட்டி கிச்சன். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜெயந்தி. இன்று நாம் காண்பது தேங்காய் பர்பி. ஒரு கப் தேங்காய், ஒரு கப் வெல்லம், ரெண்டு சிட்டிகை சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் ஏலக்காய், கொஞ்சமாக சால்ட், நாஸ்டி டவலில் ஒரு கால் டம்ளருக்கு தண்ணி ஊற்றிடுங்க. கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. நான் ஒரு கப்புக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கூறத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் வெள்ளத்தில் செய்யும்போது நான் சர்க்கரை போட்டு செய்வேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் எடுத்துங்க. வெல்லம், சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் ஏலக்காய், ஒரு பின்ச் சால்ட், நல்லா தொலை விடுங்கம்மா. தேங்காவை முதல்ல ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப திருத்தினக்கூடாது, மீடியமாக அரைச்சி எடுத்துருந்துடுறேன். தேங்காய் துருவினா துருவிடுங்க. நீங்கள் துருவி செஞ்சால் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் துருவி செஞ்சீங்கன்னா பருப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது சாயந்தரத்தில் குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். திடீர்னு எங்கள் வீட்டு குட்டீஸுங்களை செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், நல்லா கலரி விடுங்க. தேங்காய் பூ திருவில் போட்டு நீங்கள் நல்லா கலரி விட்டிங்கன்னே இருக்கணுமா. மீடியம் தீயில் நல்லா கலரி விடுங்க. ரெண்டு டீஸ்பூன் நெய், நெய் விட்டுட்டு நல்லா வாசனை கம 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 கமன்னு வருது பார்த்தீங்களா. அந்த வெள்ளைப்பாவுக்கும் அந்த தேங்காய்க்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்மா. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. தேங்காயும் வெள்ளமும் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கப்பில் டிஷ் பேப்பர் போட்டு அதில் லைட்டாக நெய் போட்டு தடவி எடுத்து ரெடியாக வைங்க. எவ்வளோ அருமையாக செய்யுங்க பார்த்தீங்களா. சின்ன பசங்க எவ்வளோ சூப்பராக செய்யலாம்னு பார்த்தீங்களா. ஆ, ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சொன்னதுக்கப்புறம் எடுத்துருங்க. ஃபுல்லாக திரண்டு வரும். திரண்டு வரும்போது எடுத்துருங்க. எடுத்துட்டு மேலே லைட்டை அப்படியே டச் பண்ணி விட்டுடுங்க. ஹாஃப் அன் ஹவர் ஆகுமா அது. ஹாஃப் அன் ஹவர் விட்டால் தான் அது பருப்பு நல்லா வரும், இல்லைனா பருப்பு எடுக்க வராது. டேஸ்ட் நல்லாயிருக்கும், பில்லை போட வராது உங்களுக்கு, அவ்வளோதான். ஹாஃப் அன் ஹவர் ஆகட்டுமா. சாயந்தர டைமு எங்கள் வீட்டு மாடியில் நாங்கள் செய்கிறோம். ஸ்வேதா, தேங்காய் பருப்பி சூப்பராக சுவையாக லைட்டாக அந்த பேப்பர் லைட்டாக எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் ஆறணும்னு சூடு இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதாம்மா அருமையான ஸ்வீட். தேங்காய் ஸ்வீட் ரெடி. குட்டீஸுங்களா, வாங்க வாங்க, ரெடி ஆயிடுச்சு.
பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் புதிய வீடியோலாம் தெரியும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.